வெல்கம் டு ரேவதி சமையல். இன்றைக்கி நாம் கார குழி பணியாரம் எப்படி செய்கிறாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம வீட்டில் இட்லி மாவு இருந்தாவே போதுங்க. 10 நிமிஷத்தில் இந்த ரெசிபி ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நாம் வந்து தாளிச்சிடலாங்க. 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கங்க. கொஞ்சமாக கடுகு. 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. 4-5 வரமிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் 4 வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு கிடையாதுங்க, லைட்டாக வதங்கினாவே போதும். இந்த கண்ணாடி பதம் வந்தாவே போதும். ரொம்ப வதங்குச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இந்த பணியாரம் செய்கிறதுக்கு மாவு அந்தன்னைக்கு அரைச்சதை விட அரைச்சி 2 நாள் கழித்து செஞ்சோம்னா நல்லாயிருக்கு. கொஞ்சம் மாவு புளிச்சமாக இருந்தால் தான் இந்த பணியாரத்துக்கு நல்லா இருக்குங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லியெல்லாம் நிறையா சேர்த்துங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்க இந்தளவு நல்லா வதங்கணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த வெங்காயத்தை நான் மாவில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம அரை மணி நேரம் கழித்து பணியார் ஊற்றினா தான் நல்லாயிருக்கு. அப்போ தான் அந்த காரமெல்லாம் நல்லா மாவில் இறங்கு. பணியார் சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம பணியார் ஊற்றிக்கலாங்க. கல் சூடானது, எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம மாவு வந்து பணியார்களை ஊற்றிக்கலாங்க. ஃபுல்லாக ஊற்றிடுறாங்க. பாதி அளவுக்கு மட்டும் ஊற்றுங்க. ஃபுல்லாக ஊற்றுனீங்கன்னா மேலே வெந்திருக்கு, உள்ளே வந்து மாவாக இருக்குது. அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ நாம் மூடி போட்டு மூடி வேக வச்சிடலாம். இப்போ நாம் திருப்பி விட்டுலாங்க. ஒரு சைடு வெந்துருச்சு. பாருங்க இப்போ இந்த சைடு வெந்துருச்சு. திருப்பி திருப்பி பாருங்கள், வேகலைன்னா திருப்பி விடுங்க. இப்போ நான் பணியார் எடுத்துடலாம். ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் சூப்பரான கார பணியார் ரெடி ஆயிடுச்சு. இந்த கார பணியாரத்துக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.